ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மௌன ரகம் சீரியலுடைய இன்றைக்கி எபிசோட் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. அண்ட் பார்க்காதவங்க இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம தருண் ஸ்ருதி கழுத்தில் வந்து தாலி கட்டுற லெவலுக்கு போயிடுவாங்க. திடீர்னு நம்ம சத்யா அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்கள தடுத்து நிறுத்திடுறாங்க. ஸோ அதோடய வந்து இந்த சீரியல் முடிஞ்சிடுது இன்னைக்கு எபிசோட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் கண்டிப்பாக தாலி கட்ட மாட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அடுத்த கார்த்திக் காதம்பரி வந்து ஸ்ருதி தருண் தான் அப்படின்னலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது என்னவோ கரெக்டு தான். ஸோ தருண் வந்து அவராக விருப்பப்பட்டு ஸ்ருதியை மேரேஜ் பண்ணிக்கினாங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இப்படி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்து அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி அதாவது இப்போ அவங்க பண்ண பிளான் வந்து மேரேஜ் நடக்கலைனாலுமே அவங்க ஃபேமிலியே எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி இந்த மேரேஜ் நடக்க போகுது அப்கமிங்கில். ஸோ தருண் வந்து இந்த ஒரு பிளாக்மெயிலுக்கு நம்பி வந்து அவங்க அப்பா கிட்ட அவங்களே பேசுவாங்க, நான் ஸ்ருதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லி, பிறகு ரெண்டு ஃபேமிலியோட ஒன்றா வந்து மேரேஜ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரத்தில் வந்து இதற்கான ஏற்பாடுகள் தான் வந்து நடக்க இருக்குது. கண்டிப்பாக வந்து அப்கமிங்கில் திரும்பவும் ஸ்ருதி அந்த வீட்டில் வந்து என்னெல்லாம் வில்லத்தனம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ சீசன் ஒன் போலவே வந்து சீசன் டூலையும் ரொம்பவே வந்து அந்த வில்லத்தனமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் வந்து நிறைய இந்த ரொமான்டிக் சீன்ஸ் நம்ம வருண் அண்டு சக்தி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸும் நிறைய காட்டினா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின் தான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.